மெகா கோம்போ சே சம்மர் சில் அவுட் சே நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலை. ஒரே நாடு ஒரே பாரதம்ன்றதுக்கு எதிரான கொள்கை கொண்டது திராவிட மாடல். ஏன் ஒரே நாடு ஒரே பாரதத்தை எதிர்க்கிறாங்க? நாடு தனித்தனியா துண்டு துண்டா நிக்குதா? திமுகவுக்கு என்னைக்கு ஒரு வரலாறு உண்டு? கக்கலவனையே திரும்பி நக்க விட்டு பார்த்த பரம்பரை திமுக. ஆளுநர் ரவியை உதாரணமாக வச்சுருக்கோம். ஆளுநர் வந்து துணைவேந்தரை நியமித்தாலும் வந்து அரசியல் இருக்காது. எந்த கட்சி இருக்குதோ அவங்களுக்கு வேண்டியவங்கள துணைவேந்தராக நியமிப்பாங்க. அதில் அரசியல் இருக்கும் முதலமைச்சர் நியமிச்சா பன்வாரிலால் புரோஹித் இங்கே அப்பாயின்மெண்ட் போட்டார்ல, போட்டுட்டு எங்கேயோ போய் ஒரு அடுத்த மாநிலத்தில் உட்காந்துட்டு அதில் நிறைய பல கோடி ரூபாய் ஊழல் நடந்துருச்சு. நீங்களே அப்போ இந்த இங்கே உட்காந்த புரோஹித் தானே கேட்டு போட்டாங்க. ஆளுநர் ஆளுநர் வேலையை பார்க்குறாரு, அவரே அரசியல்வாதி மாதிரி தானே வேலை பார்க்குறாரு. சட்டமன்றத்தில் ஆளுநர் மாளிகை செலவினம் குறித்து தவறான தகவல்களை நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவிச்சிருக்கிறாருன்னு சொல்கிறார் ஆளுநர். ஆளுநர் ரவி இங்கே எவ்வளோ திருடல் இல்லை, எதையும் திருடல் இல்லை. அப்போ யோக்கியமாக இருந்தா இதுக்கு முன்னாடி வந்த ஆளுநர் எந்த ஆளுநர் டீ பார்ட்டி வைக்கலையா, பதவி வைக்கலையா, ஃபங்க்ஷன் வைக்கலையா? டீ பார்ட்டி வைங்க, காஃபி பார்ட்டி வைங்க, டிஃபன் பார்ட்டி வைங்க, முடிஞ்சால் ஒயின் பார்ட்டி கூட வச்சுக்கோங்க. எங்கள் வரிப்பணத்தில் வாங்கி சோர்ஸு கிடக்கிற ஆர் என் ரவி ஆளுநருக்கு கணக்கு கேட்டால் கொடுக்குறத விட என்ன உங்களுக்கு என்ன கோயிலில் மணி அடிக்கிறாங்க? முதலமைச்சர் மேலே நான் நல்ல மரியாதை வச்சுருக்கிறேன், அவரும் நல்ல மரியாதை வச்சுருக்கேன், நம்மளாம் சரியாக இதில் இருக்கிற அமைச்சர்களும் கட்சிக்காரங்களும் தான் ஆளுநரை விரும்புகிறாங்க. ஆளுநர் ரவியாக இங்கே இருந்தால் எங்கள் காய்ச்சலில் சாப்பிடட்டும், எங்கள் காய்ச்சலில் தூங்கட்டும், எங்கள் காய்ச்சலில் உள்ளாச்ச வாழ்க்கையை வாழணும். அந்த ஆர்எஸ்எஸோட சித்தாந்தத்தையும் கொள்கையும் தமிழ்நாட்டில் வேறு உண்டை நினச்சா அடியோடு வெட்டி போச்சு. வணக்கம். வணக்கம் சார். திராவிட மாடல் அப்படின்னு எதுவுமே கிடையாது, திராவிட மாடல்ங்கிற கொள்கையே கிடையாது. அது ஒரு காலாவதியான ஒரு சப்ஜெக்டு அப்படிங்கிறார். அது ஒரு வீணா போன கொள்கை, வீணா போன ஒரு மாடல் அப்படிங்கிற அர்த்தத்தில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் ஒரு ஆங்கில நாளிதழ்களுக்கு பேட்டி அளித்திருக்கிறார். கடும் கோபத்தில் இருக்கார். உங்கள் மேலேயா திமுக அந்த திராவிட மாடல் திராவிடங்கிற பேர் பேரில்? ஏன்னா கேள்வி கேட்கணும், அதை கற்றுக் கொடுத்தது தந்தை பெரியார். அதை எதிர்த்து அவங்கள கேள்வி கேட்குறதுக்கு பேர் தான் இந்த திராவிட மாடல். அவங்க பாணி ஆரிய மாடல், எங்கள் பாணி திராவிட மாடல். அவங்களும் தான் கேள்வி கேட்குறாங்க. இல்லை சார், அவங்க பாணி ஆரிய மாடல். இப்போ அவர் என்ன கேட்குறாரோ திராவிட மாடல்னு ஒன்றும் இல்லைங்கிறாரு. நாங்கள் சொல்கிறோம் திராவிட மாடலுங்கிறது கேள்வி கேட்குறது தான். ஆரிய மாடலை எதிர்த்து அதை தோக்கடிச்சிட்டு அதுலேருந்து மீண்டு வந்து மீட்டெடுக்க வந்தது தான் திராவிட மாடல். அப்போ ஆரிய மாடல்னு ஒன்று இருக்குது, அது அழிஞ்சிருச்சு, அது அழித்தது தான் திராவிட மாடல். அப்போ ஆரிய மாடலை கொண்டு புதைச்சது பேர் தான் திராவிட மாடல். அது எப்படி திராவிட மாடல்னு ஒன்று இல்லைன்னு இவர் சொல்லுவார்? அவருக்கு என்ன தெரியும், நடக்கிறதே ஆரிய திராவிட போர் தானே, அதனால் உற்பத்தியானது தானே திராவிட மாடல். அப்புறம் அவர் ஆரிய வம்சம் இல்லையா, அதனால் அவர் அந்த ஆரிய கொள்கைக்கு உட்பட்டவர் இல்லையா, அதனால் அவர் பிஜேபியோட அஜெண்டா ஆர்எஸ்எஸோட அஜெண்டா. அவர் ஆளுநர் ரவியே இல்லையே, ஆர்எஸ்எஸ் ரவி. ஆர்எஸ்எஸோட கொள்கை சித்தாந்தம் அந்த ஆரிய மாடல், எங்களோட கொள்கை சித்தாந்தம் திராவிட மாடல். அதனால் நாங்கள் தெளிவாக இருக்கோம், ஆரியத்தை வீழ்த்திட்டோம், அதனால் இப்போ திராவிடம் ஜெயிச்சிருச்சு. கோபத்தில் இருக்கார், கடும் கோபத்தில் இப்போ அமைதியாக இருந்தார், இப்போ ஆரம்பிச்சிட்டார். ஒரே நாடு ஒரே பாரதங்கிறதுக்கு எதிரான கொள்கை கொண்டது திராவிட மாடல். ஏன் ஒரே நாடு ஒரே பாரதத்தை எதிர்க்கிறாங்க? நான் கேட்குறேன், ஒரே நாடு ஒரே பாரதம்னு நான் என்ன அர்த்தம்? இப்போ நாடு தனித்தனியாக துண்டு துண்டாக நிற்கிதா? நான் உங்களே திரும்பி கேட்குறேன், இப்போ ஒரே நாடுனா பருத்தி இந்தியா வந்து ஒரே நாடா? முறையாக இன்னும் சொல்லணும்னு சொல்ல போனால் இது ஒரு துணைக்கண்டம். நாங்கள் அந்த வாதத்து கூட வரல, வந்தால் நீங்கள் எதேனும் ஒன்று கற்றுவீங்க. தேசப்பற்று இல்லைடா திமுக காரணத்துக்கு நீங்கள் தேசப்பற்று எங்களை விட இந்தியாவில் எந்த மாநிலத்துலேயும் எந்த ஆளுங்களுக்கும் குறைவாக இருக்கலாம். அதிகமாக இருக்கிற உடனே ஒன்று இங்கே திமுகவுக்கு மட்டும்தான். அதுக்கு முன்னுதாரணம் நாங்கள் திராவிட நாடு கொள்கையை விட்டது. யாராவது எந்த மாநிலத்திலையாவது இந்த மாதிரி ஒரு கொள்கையை விட்டு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுங்கள். அது எங்கள் தேசத்தின் நலனை கருதி தேசிய உணர்வோடு நாங்கள் அந்த திராவிட நாடு கொள்கையை விட்டு கொடுத்தோம். அதுவே இந்த ஆளுநருக்கு தெரியாது. ஆளுநருக்கு வரலாறும் தெரியாது, புவியியலும் தெரியாது. அவர் எங்கேருந்தோ பிடிச்சிட்டு வந்து ஐபிஎஸ்ஆர் இந்த ஆளை பிடிச்சிட்டு வந்து இங்கே இறக்கி விட்டு போயிட்டானுங்க. அவருக்கு ஒரு அஜெண்டா கொடுத்துருக்கானுங்க. அந்த அஜெண்டாவை கையில் எடுத்து முட்டி முட்டி மோதி பார்த்தாரு, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அடித்து அவரை உட்கார வச்சிருச்சு. உனக்கு என்ன வேலையோ அந்த வேலையை கொடுத்ததை செய்யா, தேவையில்லாமல் உன்னையவே அந்த கேள்வியெல்லாம் கேட்க சொல்கிறான்.
அந்த அமைதியாக இருக்க தமிழ்நாட்டில் போய் உன்னையாவே குழப்பத்தை உண்டு பண்ண சொல்கிறான், அமைதியாக இருந்தால் அது இல்லை ஓடி போய்டு அப்படின்னு பல மசோதாக்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டு இவருக்கு கண்டனம் தெரிவித்து உட்கார வச்சிருச்சு. அதுக்கப்புறம்தான் இப்போ திரும்பியும் ஆளுநரின் ரம்பிக்கு கூட ஆளுநர் ரவி கையெழுத்து போட்டு பாஸ் பண்ணி கொடுத்தாரு. ஏன்னா பயந்துக்கிட்டு தான் அவர் இங்கே பாஸ் பண்ணார். அவர் இன்னும் முழு மனதோட நிறைவோடலாம் வரல. அவங்க ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு எந்த உத்தரவும் கொடுக்கல. அதனால் அவர் அந்த கோபத்தில் தெரிகிறார்ல. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரே நாடு ஒரே பாரதம்னு சொல்கிறார்ல, ஒரே நாடுனா என்ன, ஒரே பாரதம்னா என்ன, இது முதல்ல ஆளுநருக்கு தெரிஞ்சு தான் பேசுகிறாரா? யார் பிரிவினையை உருவாக்குறது? திராவிட மாடலுங்கிறது ஒரு ஒரே நாடு ஒரே பாரதத்தில் பிரிவினையை உருவாக்குகிறார்கள் அப்படின்னு இவர் பேசுகிறாருல. நான் திரும்பியும் கேட்குறேன், ஒரே நாடுங்கிறதுக்கு இங்கே என்ன வேலை? இப்போ நாங்கள் என்றைக்காவது இது நாடு துண்டு துண்டாக இருக்குன்னு நாங்கள் சொன்னோம்மா. திராவிட கொள்கை தனி சொல்கிறது அவர் சொல்கிறது அவர், நாங்கள் கிடையாது. ஆர்எஸ்எஸ் ரவி தான் சொல்கிறாரு. அந்த ஆர்எஸ்எஸ் கொள்கை தான் ஆரிய மாடல் நாங்கள் சொன்னோம். ஆரிய மாடலுக்கு எதிர்ப்பானது தான் திராவிட மாடல். அது சனாதன மாடல். ஆரியம்னா என்ன? ஒரு சனாதானம். அந்த சித்தாந்தங்கள், பழைய சித்தாந்தங்களை கிளப்புவது தான் திராவிட மாடலுங்கிறாரு. சித்தாந்தம்னா என்ன? ஆரிய சித்தாந்தம் குழி நோண்டி புதைச்ச மாடல் தான் சார் திராவிட மாடல். அது ஆளுநருக்கு தெரியும். அது கோபம், உச்சக்கட்டம், தோத்துட்டோங்கிற பயம். தமிழக முதல்வர்கிட்ட எந்த ஒன்றும் எடுபடாது. ஓப்பனாக டேரிங்காகவே கூப்பிட்டு ஓப்பன்லேயே சவால் விட்டு சொல்லிட்டார். என்றைக்கு தமிழ்நாடுன்னு நான் பேர் சொல்ல மாட்டேன், தமிழகம்னு சொல்லணும்னு சொன்னீங்களோ அன்னைக்கே உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒட்டு மொத்தமாக அடித்து உட்கார வச்சோம். திமுகவுக்கு என்றைக்கு ஒரு வரலாறு உண்டு? கக்குனவனையே திரும்பி நக்க விட்டு பார்த்த பரம்பரை திமுக பரம்பரை. அதுக்கு முதல் பல உதாரணங்களை நான் காட்டலாம், அது ராஜாஜி காலத்துலேருந்து. ஆனால் இன்றைக்கி ஆளுநர் ரவியை உதாரணமாக வச்சுக்கலாம். கக்குனது யார்? தமிழ்நாடுன்னு பேர் சொல்ல மாட்டேன், தமிழகம்னு சொல்லுங்கள் அப்படின்னு கக்குனது யார்? ரவி. அதையே திரும்பி நக்குனது யார்? ஆர் என் ரவி. அப்போ என்ன அர்த்தம்? திராவிட என்றைக்கும் தோற்று போகாது. அதை தூக்கி பிடிக்கிற இடத்துல யாரும் எங்களுக்கு ஆளே தேவையில்லை. எங்கள் பிளட்டில் ஓடுறது திராவிட மாடல். அதனால் தமிழக முதல்வரோட பிளட்டு தான் திராவிட மாடல். அதனால் அதுக்கெல்லாம் இனி எந்த குந்தகமும் ஒரு ரவி இல்லை சார். 1000 ஆர்எஸ்எஸ் ரவி வந்தாலும் இங்கே அடி வாங்கிட்டு தான் ஓடணும். அது பேச்சுக்கு வேலை இல்லை. சட்ட மசோதாவை நிறுத்தி வச்சுருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள்லாம் சொல்கிறீங்க. அதுக்கு ஆளுநர் ரவி ஒரு விளக்கம் சொல்கிறாரு. பல்கலைக்கழக வேந்தராக முதலமைச்சர் செயல்படுவார் என அந்த ஒரு மசோதாவில் சொல்லியிருக்கு. ஆனால் பல்கலைக்கழக மானியக் குழு விதிப்படி ஆளுநர் தான் பல்கலைக்கழக வேந்தராக இருக்கணும். ஆனால் இவங்க அந்த மாதிரி மாற்றுறாங்க. ஆளுநர் வந்து துணைவேந்தர்களை நியமித்தால் வந்து அரசியல் இருக்காது, இவங்க வந்து ஒரு முதலமைச்சர் இந்த மாதிரி வந்து நியமித்தா அதில் அரசியல் இருக்கும் அப்படிங்கிறார். அப்போ நியாயந்தானே அப்படிங்கிறாங்க அவங்க பாஜகக்காரங்க. அது நியாயந்தானே, ஆளுநருக்கு ஒரு பொதுவாக இருந்து நியமிப்பார். இப்போ எந்த கட்சி எந்த கட்சி இருக்குதோ அவங்களுக்கு வேண்டியவங்கள துணைவேந்தராக நியமிப்பாங்க, அதில் அரசியல் இருக்கும், முதலமைச்சர் நியமிச்சா. அதனால் அது நிறுத்தி வச்சுருக்கிறாரு. அவர் சொல்கிறது என்ன தவறு? ஆளுநரை யார் நியமனம் பண்ணது? ஆளுநரை நியமனம் பண்ணுறது அரசியல்வாதியா இல்லை யார்? பரீட்சை எழுதி படித்து பாஸ் பண்ணிட்டு வந்தாரா? ஆளுநர் பரீட்சை எழுதி எந்த காலேஜில் எக்ஸாமில் எந்த கொலிஜியம் படியில் அவர் தேர்ந்தெடுத்து வந்தாரா? என்ன ஆளுநருக்கு இங்கே யார் அப்பாயின்மெண்ட் கொடுத்தது? அவரே அரசியல் ரீதியாக அரசியல் கலந்தது தானே சார் ஆளுநர். ஆளுநர் ஆளுநர் வேலையை பார்க்குறாரு. அவரே அரசியல்வாதி மாதிரி தானே வேலை பார்க்குறாரு. அவரே ஒரு அரசியல்வாதி தான். அவரே அரசியல் உட்படுத்தப்பட்டு அரசியல்வாதியாக மாற்றி தானே இங்கே உணர்ந்து இறக்கி விட்டுறான். அஜெண்டாவே அவருக்கு இங்கே தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணுற அஜெண்டா தானே. இவர் ஆளுநர் வேலையை பார்த்தாரு. ஒன்று ராஜினாமா பண்ணிவிட்டு உங்களுக்கு சூடு சொரணம் இருந்தால், ஒன்று பிஜேபிக்கு மாநில தலைவராக தமிழ்நாட்டுக்கு வாங்க, நீங்களா நாங்களான்னு பார்த்துருவோம், ஆரியமாக திராவிடமானு பார்ப்போம். நாங்கள் தான் சவால் விடுறோம் இல்லை, ஒன்று அப்படியே இறங்கி வரணும் இல்லை. நீங்கள் என்ன, உங்களுக்கு என்ன கான்ஸ்டியூஷன் புத்தகத்தை பற்றி தெரியும்? என்ன உங்களுக்கு புத்தகத்தை பற்றி தெரியும்? எழுதி கொடுத்தது அப்படியே படிக்கணும், அப்படியே செய்யணும்னு சொல்கிறீங்களா? அப்போ அப்படியெல்லாம் ஒன்றுமே நாங்கள் எதுவுமே சொல்ல சந்தேகம் தான் கேட்பாங்க இல்லையா? உங்கள் சட்டம் என்ன சொல்லுதோ அதை மட்டும் உங்கள் ஆளுநரை கடைபிடிக்க சொல்லுங்கள். சட்ட புத்தகத்தில் என்ன இருக்கோ அதை செய்ய சொல்லுங்கள். நாங்கள் வேண்டான்னு சொல்லவே இல்லையே. நீங்கள் அதை செஞ்சீங்களாங்கிறதான் எங்கள் கேள்வி. உங்களுக்கு யார் கொடுத்தது? சட்டசபையில் மசோதா நிறைவேற்றி அனுப்புகிறத முத ஒரு தாட்டி திருப்பி அனுப்பலாம், ரெண்டாவது தாட்டி நீங்கள் பாஸ் பண்ணணும். அவ்வளோ துணிச்சல் உள்ள ஆள் ஏன் ஆன்லைன் ரம்பிக்கு பாஸ் பண்ணீங்க? ரிசைன் பண்ணிட்டு போயிருக்கலாம் இல்லை, முடியாதுன்னு சொன்னீங்கல்ல, அதிகாரமே என்கிட்ட இல்லைன்னு சொன்னீங்கல்ல. அந்த சட்டம் இயற்ற அதிகாரம் சட்டமன்றத்துக்கே கிடையாது, அது பாராளுமன்றத்துக்கு தான் இருக்குது. ஜனாதிபதிக்கு இருக்குன்னு பெரிய சட்டம்லாம் பேசினார்ல ஆளுநர், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியல. கடைசியில் என்ன நடந்தது?
உங்கள் பார்லிமெண்ட்டில் இருக்க உங்கள் மத்திய அமைச்சரே வந்து இதுக்கு உண்டான சட்டத்தை இயற்றக்கூடிய அதிகாரம் சட்டமன்றத்துக்கே இருக்குன்னு சொன்னாரா இல்லையா? அப்போ ஆளுநர் எங்கே போன நீ? உங்களுக்கு எந்த மூஞ்சி வச்சுட்டு தமிழ்நாட்டில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க? அப்போ இதெல்லாம் எவனும் படித்தவன் கேள்வி கேட்க மாட்டானா? தமிழ்நாட்டில் எல்லாம் அன்எஜுகேட்டட்னு நினச்சிங்களா உங்கள மாதிரி? நீங்கள் தான் படித்த முட்டாள். இங்கே படிக்காதவங்க கூட அறிவாளியாக பகுத்தறிவு சிந்தனையோடு இருக்கக்கூடியவன். எதிர்த்து கேள்வி கேட்க கற்றுக் கொடுத்தது எங்களுக்கு பெரியார். அதனால் இங்கே உங்கள் ஜம்பலாம் இங்கே எடுப்படாது. திருப்பி நாங்கள் உன்னைய கேட்டோம், அவளை புரியாத மாதிரி நீ கையெழுத்து போடாமல் இருந்துருக்கணும். நாங்கள் உன்னை அனுப்பிட்டு அடுத்த ஆளுநரை வச்சு வாங்கியிருப்போம். எதுக்கு இப்போ நீ ஆன்லைன் மசோதாவை கையெழுத்து போட்டீங்க? இந்த மசோதாவை தான் நீ எத்தனை நாளைக்கு பிடிச்சி வச்சுருப்பீங்க? நாங்கள் பல்கலை மசோதாவை வாங்க முட்டுருவோமா? அடுத்தையும் வாங்குவோம். உங்களுக்கு எதுக்கு இந்த அதிகாரம்? அதில் என்ன அரசியல் கலந்துரும்? இப்போ ஏற்கனவே நீங்கள் பழைய பன்வாரிலால் புரோஹித்து இங்கே அப்பாயின்மெண்ட் போட்டார்ல, போட்டுட்டு எங்கேயோ போய் ஒரு அடுத்த மாநிலத்தில் உட்காந்துட்டு அதில் நிறைய பல கோடி ரூபாய் ஊழல் நடந்துருச்சு நீங்களே. அப்போ இந்த இங்கே உட்காந்த புரோஹித் தானே கையெழுத்து போட்டார்? அப்பாயின்மெண்ட் போட்டது புரோஹித் தானே? அப்போ பணம் வாங்கிட்டு அப்பாயின்மெண்ட் கையெழுத்து போட்ட ஆள் புரோஹித் தானே? இங்கே இருக்கும்போதே சொல்லியிருக்கணும்ல. என்னை இங்கே நிரம்ப கட்டாயப்படுத்துகிறாங்க, பணம் கொடுத்து போச்சிங்க போட சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னிருந்தான் நீ ஒரு யோக்கிய பெரிய மனுஷன். இங்கேருந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு பணத்தை வாங்கிட்டு கையெழுத்து போட்டுட்டு ஓடிட்டீங்கல்ல, அங்கே போய் உட்காந்து அதுலேருந்து வர வேண்டிய பாக்கி எவனோ வச்சுட்டான் போட்டிருக்கு, இந்த போஸ்டிங் போட்டதில் பாக்கி வச்சுட்டான் போட்டிருக்கு. அதனால் அவர் அங்கே போய் உட்காந்து கேட்டு கேட்டு பார்த்து கொடுக்கல. அது எடப்பாடிக்கு அவருக்கு நடந்த டீலு. பாக்கி வரலங்கிறதா அதை சொல்கிறாரா? எடப்பாடிக்கு அவருக்கு நடந்த பேரம் பாக்கி வரலங்கிறதுனால தான் அந்த புரோஹித்தை அங்கே உட்காந்து, இங்கே புரோக்கர் வேலை பார்த்த புரோஹித்து அங்கே போய் உட்காந்து ஓப்பனில் உடச்சிச்சு. அப்போ உங்கள் ஆளுநர்களுக்கெல்லாம் என்ன இந்த அதிகாரம் தேவையா என்னோடய கேள்வி? இந்த மசோதாவில் நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம்? எங்கள் மாநிலம், எங்கள் கல்லூரி, எங்களை கண்ட்ரோலில் இருக்கட்டும், ஒன்றும் தவறே கிடையாது. நாங்கள் அப்பாயின்மெண்ட்டு போடுறோம். அந்த மசோதாவை நிறைவேற்றினது தமிழ்நாடு சட்டமன்றம், அது மக்கள் மன்றம். மக்கள் மன்றமும் சட்டமன்றமும் சேர்ந்து நிறைவேற்றினா அதை தடுக்கிறதுக்கும் உங்களுக்கு எவன் அதிகாரம் கொடுத்தான்? திருப்பி அனுப்புகிற அதிகாரம் தான் கொடுத்தான். மறுபடியும் நாங்கள் திருப்பி அனுப்புனா கையெழுத்து போடணும். அதில் யார் உங்களை திரும்பி திரும்பி கேள்வி கேட்டு போட மாட்டேன்னு வச்சுருக்காது? எவ்வளோ நாளைக்கு வச்சுருப்பீங்க? அதுக்கு வேறு ஒன்றும் காரணம் இல்லை சார், கட்டிங் வாங்குறதுக்கு. அந்த அதில் அதை போஸ்டிங் போட்டு கட்டிங் வாங்குற கம்பெனி, அதனால் அது அப்படி தான் இருக்கும், பிடிங்கிட்டு தான் விடுவோம். சட்டமன்றத்தில் ஆளுநர் மாளிகை செலவினம் குறித்து தவறான தகவல்களை நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவிச்சிருக்கிறாருன்னு சொல்கிறார் ஆளுநர். என்ன தகவல் அவர் சொல்லிட்டார் நான் கேட்குறேன்? உங்களுக்கு போன பீரியட்லேருந்து கோடிக்கணக்கில் ஆளுநர் மாளிகைக்கு செலவுக்கு என்ன காரணம்னு கேட்டார். அவருக்கு வேலை என்ன? அவர் ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர். அவர் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கிறதுனால தான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டில் வெள்ளை அறிக்கை கொடுக்குற மாதிரி, உங்கள் மாளிகையில் உங்களுக்கு எதுக்கு எத்தனை கோடி செலவு, நீங்கள் யார், எதுக்கு என்ன செலவு, திடீர்னு எப்படி இது ரைஸ் ஆனது, சரி உங்களுக்கு எத்தனை கோடி வேணாலும் வாங்கிக்கோங்க, செலவு கணக்கு கொடுங்கன்னு கேட்டால் தப்பா? நீங்கள் யோக்கியம் தானே, ஒரு பெரிய மனுஷன் யோக்கியம் தானே? திருடல் இல்லை ஆளுநர் ரவி, இங்கே எவனும் திருடல் இல்லை, எதையும் திருடல் இல்லை. அப்போ யோக்கியமாக இருந்தால் வெளிப்படையாக சொல்லணும்ல. கேட்டது ரைட்டுங்க, அவர் அதிகாரத்தை வச்சு கேட்குறார். உங்கள் வரி பணம், உங்கள் பணம், கொடுக்க வேண்டிய கணக்கு என் பொறுப்பு, நான் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்துருந்தா நீ பெரிய மனுஷன். நான் கொடுக்கவே மாட்டேன்னு மலிப்பி, நான் வடிவேல் மாதிரி ஆடு திருடினவன் கதையா அவன் எப்படி சொல்லுவான், அவன் எப்படி சொல்லுவான்னு ஆடு திறன கதையை வடிவேல் மாதிரி நீ ஒரு ஆக்டிங் போட்டால் அப்போ என்ன அர்த்தம்? ஆளுநர் ரவி மேலே உள்ள இதில் இந்த மாதிரி சொல்கிறீங்க. காலங்காலமாக ஆளுநர் இருந்துட்டு வராங்க, அவங்களெல்லாம் ஏற்கனவே திமுக ஆட்சியும் இருந்தது, அதிமுக ஆட்சிலாம் இருந்தது, அவங்களாம் கேட்டிங்களா, அவங்களாம் செலவு செய்யலையா, ரவியை குறிப்பிட்டு ஏன் இந்த மாதிரி டார்கெட் பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்கள? ரவி வந்த பிறகுதான் சார் கோடிக்கணக்கில் உள்ள ஃபண்டு போனது. ரவி வந்த பிறகுதான் சார் அது ஆளுநர் மாளிகை இல்லாமல் அதை இதுக்கு முடிவு வந்த ஆளுநர் எந்த ஆளுநர் டீ பார்ட்டி வைக்கலையா, பார்ட்டி வைக்கலையா, ஃபங்க்ஷன் வைக்கலையா? டீ பார்ட்டி வைங்க, காஃபி பார்ட்டி வைங்க, டிஃபன் பார்ட்டி வைங்க, முடிஞ்சால் ஒயின் பார்ட்டி கூட வச்சுக்கிங்க, எங்களுக்கு அது அவசியம் கிடையாது. நாங்கள் கேட்குறது கோடிக்கணக்கில் ஃபண்டு வந்து அட்சய பாத்திரம் அட்சய ஸ்கீம்னு ஒரு ஸ்கீமை உள்ளே கொண்டு வந்து உங்களை யார் அங்கே தனி அரசியல் லாபி பண்ண சொன்னது? இதுக்கு என்ன பதில்? எல்லா கட்சிக்காரரையும் கூப்பிட்டு உள்ளே உட்கார வச்சுக்கிட்டு உங்களை யார் அரசியல் லாபி பண்ண சொன்னால் அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் ஆளுநர் மாளிகை. அது எல்லா கட்சிக்காரங்களும் எதிர்கட்சி ஆளுங்கட்சியை கூப்பிட்ற மாதிரி எதிர்கட்சியை கூப்பிடுவாங்க. ஆளுநர் மாளிகை இல்லை, அது என்ன ஒரு அட்வர்டைஸ் கமிட்டி ஏஜென்ட் அது. அந்த மாதிரி தான் அது நடந்தது. யார் விட்டு வரிப்பணும்? நான் கேட்குறேன், யார் வேணாலும் கவர்னராக இருக்கட்டும், கணக்கு கேட்டால் கொடுக்கணும் சார்.
எங்கள் முதல்வர் கணக்கு கேட்குறீங்கல்ல, கேட்க சொல்லுங்கள், கொடுக்காமலாம் இருக்கும். இப்போ ஜிஎஸ்டி வரி பாக்கி வச்சா விட்டுறீங்களா? கொடுக்குறோம்ல, கேட்டு வாங்குறீங்கல்ல. அப்போ எங்கள் வரிப்பணத்தை நீங்கள் மிரட்டி மிரட்டி எங்கிட்ட வாங்குறதுக்கே கணக்கு கேட்குறீங்க. எங்கள் வரிப்பணத்தில் வாங்கி சோறு தின்னுட்டு கிடக்கிற ஆர்என் ரவி ஆளுநருக்கு கணக்கு கேட்டால் கொடுக்குறத விட என்ன உங்களுக்கு என்ன கோயிலில் மணி அடிக்கிற வேலையை? அந்த வேலையை விட்டு தானே இந்த வேலை கொடுத்தோம். அப்போ ஒழுங்காக கணக்கு கொடுக்க வேண்டியதானே? ஐயரு தேங்காய் உடைச்சா ஆளுக்கு பாதிங்கிற மாதிரி இது நீங்கள் ஏதாவது ஆட்டையை போடுறதா வேலை? அமைச்சர்கள் பதவி பிரமாணம் எடுக்கும்போது ஆளுநர் தான் தேவைப்படுது. முதலமைச்சர் பதவி பிரமாணம் பண்ணும்போது ஆளுநர் தேவைப்படுது இல்லையா? அவ்வளோ ஒரு மதிப்பு மிக்க ஒரு பதவியில் இருக்கக்கூடிய ஆளுநர் அதை வந்து அந்த அவர் அந்த ஆளுநர் மாளிகைகளுக்கு செலவு கணக்கு இந்த மாதிரி வரம்பு மீறி போகுது அப்படின்னா ஒரு நிதியமைச்சரோ இல்லை தமிழக அரசோ முதல்ல ஒரு விளக்கம் கேட்டிருக்கலாம். விளக்கம் கேட்டு அது என்ன பதில் வருதுன்னு பொறுத்திருக்கலாம். அது வந்து சட்டமன்றத்தில் பொதுமக்களுக்கு தெரிகிற மாதிரி அவர் அசிங்கப்படுத்துறதா? ஏங்க, நாங்கள் அசிங்கப்படுத்தினதாகவே நீங்கள் கருதுனா அது வந்து அசிங்கப்படுத்துகிற அந்த அளவுக்கு செலவு பண்ணுறாங்க அப்படின்னு மக்கள் மத்தியில் ஆளுநருக்கு ஒரு கெட்ட பேர் உருவாக்குறது. முதல்ல ஒரு சாதாரணமாக ஒரு விஷயத்தை ஒரு ஒரு வழக்குனாவே முதல்ல ஒரு நோட்டீஸ் அனுப்பி முதல்ல பார்க்குறாங்க. அந்த மாதிரி வந்து அழகாக போகலாம். ஆளுநர் எந்த நேரமும் ஆளுங்கட்சிக்கு அனுமதி தான் கொடுக்குறாரு, போய் சந்திக்கலாம். ஆளுங்கட்சிக்காரனுக்கு மட்டும் அனுமதி கொடுக்கல சார், ஆன்லைன் ரம்மிக்கு உண்டான நடத்தின அந்த கம்பெனி முதலாளிகளுக்கு கூட அனுமதி கொடுத்து கூட்டு உள்ளே உட்கார வச்சு டீல் பேசுகிற ஒரு அதிகாரத்தை ஆளுநர் கொடுத்துருக்கோம். அதனால் ஆளுங்கட்சிக்கு மட்டும் இல்லை, நாங்கள் என்ன கேட்குறோம், உங்களுக்கு அசிங்கமாக இருக்குது, வெக்கமாக இருக்குது, கேவலமாக இருக்குன்னா கணக்கு கொடுக்க வேண்டியதானே சார்? என்ன ஐயா பண்ணீங்க, என்ன அந்த கோடி கணக்கில் வாங்கினீங்க, அதுக்கு என்ன செலவு கொடுங்க. உங்கள் லட்சணம் வண்டவாளம் தண்டவாளம் வெளில வரட்டும். அப்புறம் இதில் என்ன இருக்குது? ஆளுநர் ரவி இங்கே ஆளுநர் வேலை பார்க்கணும், ஆட்டையை போடுற வேலையை பார்க்கக்கூடாது. அப்படின்னா நீ யோக்கியனாக இருந்தால் நீ வெளியில் வந்து சொல்லுங்கள். எனக்கிட்ட 10 பைசா செலவு பண்ணல, சம்பளத்தை வாங்கி செலவு பண்ணுறேன். இவர் பெரிய அப்துல் கலாமா? ஒரு சூட்கேஸோடு போய் திரும்பி ஒரு சூட்கேஸோடு வந்தவர் மொழிவெறியை இது திணிக்கிறாங்க. திராவிட மாடல்னு சொல்லிட்டு மொழிவெறியை திணிக்கிறாங்கங்கிறார். மதுரையில் கட்டப்படுறக்கூடிய கலைஞர் நூலகத்தில் தமிழ் ஆங்கில நூல்கள் மட்டும் இருக்குது. முதல்ல திராவிட மாடல்னால் ஆளுநர் ரவிக்கு புரியாது. ஏன்னா அது திராவிட மாடல்னாலே அனைவருக்கும் அனைத்துமானதுன்னு எங்கள் முதல்வர் தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கோம். அதில் ஜாதி இல்லை, மதம் இல்லை, மொழி இல்லை, எந்த உணர்வின் பாலும் இல்லை. நான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு என் தலைவன் கற்றுக் கொடுத்த பாணியில் நாங்கள் திராவிட மாடலுங்கிற சித்தாந்தத்தில் போகிறோம். இதில் இவர் வந்து அதில் மொழியை வளர்க்குறோம், மொழியை திணிக்கிறோம், மொழியை கொண்டு வரோன்னா ஓ விட்டு மொழி இந்தியை நாங்கள் கொண்டாந்து கையில் எடுத்துகிட்டு சொல்லிக் கொடுக்குறதும் நாங்கள் அதை கற்றுக்கிறதும் எங்களுக்கு வேலையா? உண்மை ஆளுநர் வேலை பார்க்க சொன்னோமா இல்லை இந்திக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டு ஏஜென்ட் வேலை பார்க்க சொன்னோம்? திராவிட மாடல் சொல்கிறீங்களே, அந்த திராவிட மொழிகளில் இருக்கிற அனைத்து மொழியும் அதில் வச்சுட வேண்டியதுனா ஏன் தமிழ் மட்டும் ஆங்கிலம் மட்டும் வைக்கிறீங்க அந்த கலைஞர் உலகத்தில்? அலுவல் லாங்குவேஜ் 22 லாங்குவேஜையும் நாங்கள் ஏற்றுக்கிறோம் சார். நீங்கள் அதை அத்தனையும் நீங்கள் லாங்குவேஜாக மாற்றிருங்க, அலுவல் லாங்குவேஜாக மாற்றுங்க பார்ப்போம். யார் சார் இல்லைன்னு சொன்னது? நாங்கள் எதாவது மறுப்பு தெரிவித்தோமா? நாங்கள் இன்னும் உங்களை கேட்குறோம், எங்கள் மொழியை அழியாமல் பார்த்துக்கிறது எங்கள் பொறுப்பு. எங்கள் மொழி இருக்கிற இடத்துல ஒன்று தேவையில்லாத இன்னொரு மொழியை திணிக்காதேன்னு சொன்னோம், படிக்காதேன்னு கூட நாங்கள் சொல்லலை. நீ இந்தி வாத்தியார் மாதிரி இங்கே வந்து உட்காந்து இந்திக்கு ஏஜெண்டாக இங்கே வந்து வேலை பார்த்தீங்கன்னா உனக்கு அந்த வேலை யாருங்க கொடுக்கல? ஆளுநர் வேலை தான் கொடுத்தேன் மொழிய, இங்கே அட்வர்டைஸ்மெண்ட்டு ஏஜெண்ட் வேலை கொடுக்கலன்னு சொல்லிட்டோம். அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இதெல்லாம் கேள்வி? உங்களுக்கு என்ன எங்கள் வேலை? உங்கள் வேலை வந்த வேலை என்ன? சாப்பிட்டோமா? நிர்வாகத்தை பார்த்தோமா? மாநில அரசு அனுப்புகிற மசோதாவுக்கு கையெழுத்து போட்டோமா? அனுமதி கொடுத்தோமா? டவுட்டாக இருந்தால் கேள்வி கேட்டோமா? இவ்வளோதான் உங்கள் வேலையாக இருக்கணும். அதை விட்டுட்டு 4 மடத்துக்கு போகணும், மடாதிபதிகளை பார்க்கணும், இந்து மதத்துக்கு பிரச்சார ஏஜெண்டாக இருக்கணும், கிறிஸ்தவ மதத்தை காலி பண்ணணும், விமர்சனம் பண்ணணும், முஸ்லீம் மதத்தை விமர்சனம் பண்ணணும், எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணிவிட்டு இந்துத்துவ கொள்கை, இந்து இது ஒரே நாடு, ஒரே பாரதம், ஒரே மாநாடு, ஒரே பாரதம்னா ஆளுநர் இப்போ சொல்லியிருக்காரு. எங்களை திராவிட மாடல்னு ஒன்று இல்லைன்னு சொன்னார், நாங்கள் சொல்லிட்டோம். ஆரியத்தை வீழ்த்த வந்தது திராவிடம்னு சொல்லிட்டோம். எங்களை ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்டன்னு கடவுள் பேரை காட்டி, மடாதிபதிகளை காட்டி, ஜாதியை காட்டி, மதத்தை காட்டி எங்களை போச்சு வச்சுருந்தீங்க. எங்களுக்கு பெரியார் பேரறிஞர் அண்ணா கலைஞர்லாம் எங்களுக்கு கொடுத்த அறிவால் நாங்கள் எழுந்து வந்து திருப்பி கேள்வி கேட்டு ஒட்டுமொத்த ஆரியத்தையும் அடித்து துரத்திட்டோம். திராவிடத்தை நாங்கள் நிலைநாட்டிட்டோம், திராவிட மாடல்னு சொல்லிட்டோம். நான் உங்களை கேட்குறேன் ஆளுநரை,
ஒரு நாடு ஒரு பாரதம்னா என்ன? ஒரு நாடுங்கிறது ஓம் கொள்கைன்னா ஒரு பாரதம்னா என்ன? ஆர்எஸ்எஸோட கொள்கை அதான் சனாதனம், அதான் சித்தாந்தம். அந்த ஒரு பாரதம்னா என்ன தெரியுமா? ஆர்எஸ்எஸோட அகண்ட பாரதத்தை அமைப்பே தீர்வோங்கிறது தான் ஆர்எஸ்எஸோட சித்தாந்தம். இல்லைன்னு ஆர்எஸ்எஸ் ரவியால் சொல்ல முடியுமா? ஒரு பாரதம்னா அர்த்தம் என்னன்னு இன்றைக்கி ஆர் என் ரவி சொல்லணும். இதான் என் கேள்வி. அப்போ ஒரே பாரதம்னு சொன்னால் என்ன அதுக்கு அர்த்தம் தெரியுமா? பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சிலோனு எல்லாத்தையும் நீ மீட்டு எடுத்து திரும்பியும் ஒரே பாரதமாக இருக்கணும். இதெல்லாம் ஒரே பாரதத்திலேருந்து பிரிஞ்சு போனது, புரியுதா உங்களுக்கு? அப்போ இது எல்லாத்தையும் மறுபடியும் படையெடுத்து அதை எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வந்து இந்தியாவில் சேர்த்து இவங்க ஒரே இந்துத்துவ நாடாக ஆக்கிடுவாங்களாம். இதுதான் ஒரே பாரதம். யோக்கியமாக இருந்து நீங்கள் யோக்கியனாக இருந்தால் இதுக்கு விளக்கத்தை ஆர் என் ரவி சொல்லணும். ஒரே பாரதம்னா என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள். எங்களுக்கு தெரியாது. நான் திராவிடத்துக்கு விளக்கம் கொடுத்துட்டேன், நீ ஒரே பாரதத்துக்கு விளக்கம் கொடு. இந்த கேள்வியை அவரை கேளுங்க. யார் பிரிவினைவாதி, யார் நாட்டை துண்டு போட்டவன், எவன் இந்த நாட்டை மேலே படையெடுத்து மறுபடியும் இந்த நாட்டை அழிவு பாதைக்கு கொண்டு போகிறவன் யார், இங்கே மத ரீதியாக பிளவுபடுத்துறது யார், இஸ்லாமியர்களை வெளில துரத்தணும்னு நினைக்கிறது யார், கிறிஸ்தவர்களை வெளில துரத்த நினைக்கிறது யார், இது எல்லாம் இந்த ஆளுநர் ரவியோட ஒரு அஜெண்டா. உள்ளுக்குள்ளே எரிகிற ஆரிய தீ, அந்த தீக்கு அணைக்கிறதுக்கு பேர், மருந்து போடுறதுக்கு பேர் தான் திராவிட மாடல். இருமொழி கொள்கை எங்கள் கொள்கை, அதில் நாங்கள் எந்த மாற்றுக்கிறதுக்கும் வேலை இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் வேறு ஏதாவது எந்த புத்தகங்களோ அவங்கள கேட்குறாங்களோ அவங்க விருப்பத்துக்கு தகுந்த புத்தகத்தை நாங்கள் வாங்கி தருவோம். நாங்கள் அந்த ரெண்டு புத்தகம் தான் வாங்கியிருக்கோம். அந்த ரெண்டு அஜெண்டா தான் எங்களுதுன்னு உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தது ஆளுநர் ரவிக்கு? திரும்பி நான் தெரியாமல் கேட்குறேன். போய் வேணால் பார்க்க சொல்லுங்கள். அவருக்கு வேணால் நாலு புத்தகம் கேட்க சொல்லுங்க, கொடுத்து அனுப்புகிறோம். படிக்கிறதா வேணான்னு சொல்கிறோம். உன்னைய மாதிரி நாங்கள் திணிக்கிறதா வேணான்னு சொல்கிறோம். நாங்கள் அதெல்லாம் மறுக்கவே இல்லையே. அந்த லைப்ரரி போக சொல்லுங்கள், எழுதி கொடுக்க சொல்லுங்கள், எங்களுக்கு இந்த புத்தகம் வேணும்னு. எங்கே கிடைக்குதுன்னு சொல்ல சொல்லுங்கள். நான் வாங்கி என் சொந்த செலவில் அனுப்பி வைக்கிறேன். படிக்கிறத எவனும் தடுக்கலை சார், திணிக்கிறதா சார் நாங்கள் தடுக்கிறோம். திராவிட மாடல்னு சொல்கிறாங்களே, திராவிட மொழிகளில் உள்ளது அந்த புத்தகங்களே வைக்கலாம்ல அப்படிங்கிறாங்களே, கன்னடம் மலையாளம் சார் எல்லா புத்தகமும் இருக்குது சார். நான் இல்லைனே சொல்லலையே. ஆளுநர் ரவிக்கு அது தெரியாது, அவருக்கு தெரிஞ்ச புத்தகம் ஹிந்தி. அதுக்கு எங்களுக்கு அவசியம் இல்லை, அது எங்களுக்கு தேவையும் படாது. நாங்கள் அதை வைக்கின்ற அவசியம் இல்லை. வேணால் ஹிந்தி பிரச்சார சபா வச்சுருக்கோம். அந்த பிரச்சார சபாவை யார் தெரியுமா வச்சது? இதே எங்கள் ஃபவுண்டர் வச்சது தான், அனுமதி கொடுத்தது தான், நாங்கள் அனுமதி கொடுத்தது தான். இன்றைக்கி கூட நாங்கள் ஹிந்தி ஒழிகன்னு சொல்கிறோம். 65 வருஷமாக ஹிந்தி ஒழிகன்னு கத்தி 100 மொழிக்காக தியாகம் பண்ணவன் தமிழன் தான், செத்தவன்லாம் தமிழன். நாங்கள் ஹிந்தி ஒழிகன்னு சொன்னோம், ஒரு ஹிந்திக்காரனை கூட நாங்கள் கொல்லலை, ஒரு ஹிந்திக்காரன் கூட நாங்கள் கொல்லலை சார். இதான் முக்கியம், செத்தவன் எல்லாம் தமிழன், ஒரு ஹிந்திக்காரன் கூட இங்கே கொல்லலை. ஹிந்திக்காரன் பாதுகாப்பாக இருக்கான். அப்போ நாங்கள் கொள்கையிலையும் சித்தாந்தத்துலையும் தெளிவாக இருக்கோம். இந்த நாட்டை அமைதி பூங்கான்னு சொல்ல மறுத்த ஆளுநர் ரவி தான் கண்டனத்துக்குரிய ஒரு நபர். இன்னொரு வார்த்தை சொல்கிறாரு அந்த பேட்டியில், ஒரு வரி வருது, முதலமைச்சர் மேலே நான் நல்ல மரியாதை வச்சுருக்கிறேன், அவரும் நல்ல மரியாதை வச்சுருக்கேன், நப்பெல்லாம் சரியாக தான் இருக்குது அப்படின்னு. அவர் சொல்கிறத பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் நல்ல சரியான இதாக இருக்கிறாங்க, கீழே இருக்கிற அமைச்சர்களும் கட்சிக்காரங்களும் தான் ஆளுநரை வெறுக்கிறாங்க. எங்கள் முதல்வர் அவர் வெறுக்கலை, நேசிக்கிறாருன்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் மகிழ்ச்சி தான், வாழ் சொல்கிறோம். நாங்கள் திரும்பியும் கேட்குறோம், ஆளுநர் ரவியை நாங்கள் என்றைக்கும் வெறுத்ததில்லை, ஆர்எஸ்எஸ் ரவியைத்தான் வெறுக்கிறோம். ஆளுநர் ரவியாக இங்கே இருந்தால் எங்கள் காசில் சாப்பிடட்டும், எங்கள் காசில் தூங்கட்டும், எங்கள் காசில் உல்லாச வாழ்க்கையை வாழட்டும், நாங்கள் வேண்டானே சொல்லலை. ஆனால் உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணாதீங்க. தமிழன் காசில் சாப்பிட்டுக்கிட்டு தமிழன் அழிவுக்கு நீங்கள் காரணமாக மாறாதீங்க. சட்டமன்றத்தில் ஆளுநர் வெளியேறினார் இல்லைங்களா, அப்போ வந்து பரபரப்பாக பேசப்பட்டது. அதற்கான விளக்கத்தை வந்து இப்போ அந்த பேட்டிலையும் அவருக்கு சொல்கிறாரு, தவறான புள்ளி விவரங்களை கொடுத்து படிக்க சொன்னார், அது எப்படி படிக்க முடியும், அதனால தான் வெளியேறினா முடிகிறார். தவறான புள்ளி விவரம்னா என்னென்னு அவர் தான் அதை சொல்லணும். என்ன தவறான புள்ளி விவரத்தை நாங்கள் கொடுத்தோம், கொடுத்தது என்ன? அரசியலமைப்பு சட்டம் சட்ட புத்தகத்தை எழுதின டாக்டர் அம்பேத்கர்ன்ற பேரை எழுதுனா அதை படிக்க மாட்டாரா சொல்லுங்கள்? அம்பேத்கரை தீட்டுமீங்க, தொட்டா தீட்டுமீங்க. அம்பேத்கர் எழுதின சட்ட புத்தகத்தை மட்டும் கையில் எடுத்துக்குவீங்களே, அதை வச்சுட்டு புழப்பு நடத்துவீங்களே, அதுக்கு பேர் என்ன? அது தீட்டு இல்லையா? அது நோட்டா உங்கள் பார்வைக்கு?
ஏன் அந்த அம்பேத்கருங்கிற பேர் நீங்கள் உங்கள் வாயால் சொன்னால் என்ன தப்பு? அது ரொம்ப தவறாக அவருக்கு தெரியும். எங்கள் பேரறிஞர் அண்ணாங்கிற பேரை சொன்னால் அதில் எழுதியிருக்கமே, அதை சொன்னால் என்ன தப்பு? சொல்ல மறுப்பார். காரணம், தமிழ்நாடுங்கிற பேரை அவர் தான் இங்கே கொண்டு வந்தார். அதனால் அவர் அண்ணா பேரை சொல்ல மாட்டார். முத்தமிழறிஞருக்கு கலைஞர் பேரை சொல்ல மாட்டார். காரணம், ஒட்டுமொத்த தமிழக வளர்ச்சிக்கு இன்றைக்கி வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுனா, வடக்கு இன்றைக்கி எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கவலை கிடையாது. ஆனால் தெற்கு இன்றைக்கி தலை தூங்கி மேலே நிற்கிறது காரணம் முத்தமிழறிஞர் கலைஞர்னு சொல்கிறோம். அந்த பேரை அவர் சொல்ல மாட்டார். பெரியார்னு பகுத்தறிவு சிந்தனையாளர் பெரியார் பேரை அவர் சொல்ல மாட்டார். ஏன்னா அவர் இவரோட பூர்வீகத்துக்கே எதிரி. இதெல்லாம் அவர் சொல்ல மாட்டார். அமைதி பூங்கா தமிழ்நாடு அந்த வரி அவர் சொல்ல மாட்டார். அப்போ இதெல்லாம் வந்து தப்பு தப்பான வரியா? அமைதி பூங்கா இல்லைங்கிறாங்க. தப்பு சட்டம் சரியில்லை. சட்டம் ஒழுங்கு எங்கே சரியில்லைன்னு அவர் சொல்லணும். எதிர்கட்சி தலைவர் சொல்கிறாருல தெளிவாக. முதல்ல எதிர்கட்சி தலைவருக்கு அதை சொல்கிறதுக்கு தகுதி இருக்கான்னு நீங்கள் முதல்ல அவரை பார்த்து கேட்டுக்கணும். 13 பேர் சுட்டு கொள்ளிட்டு எனக்கு அது என்ன நடந்ததுனே தெரியாதுன்னு சொன்ன எதிர்கட்சி தலைவருக்கு சட்டம் ஒழுங்கை பற்றி என்ன தெரியும்? சட்டம் ஒழுங்குனாலே என்னன்னு முதல்ல அவங்களுக்கு தெரியாது, புரிதல் இல்லை. அதனால் அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம், நேரம் இல்லை. நான் என்ன திரும்பி ஒன்றேன்னு கேட்குறேன்னா, அமைதி பூங்கா தமிழ்நாடு அப்படிங்கிற பேரை இவர் படிக்க மறுத்தா தமிழ்நாட்டுக்கு ஹெட்டு யார்? ஆளுநர் தானே, நீங்கள் தானே. உங்கள் தலைமையில் நடக்கிற அரசு, உங்கள் தலைமையின் கீழே நடக்கிற இங்கே காவல்துறையில் ஆரம்பித்து அத்தனை துறையும் உங்களுக்கு வெக்கமா இல்லையா? இந்தியா முழுக்க யாரை உங்களை காரி துப்ப மாட்டானா? யாரையோ மல்லாக்கப்படுத்திட்டு எச்சு துப்புற மாதிரி யாரையோ அசிங்கப்படுத்துகிறோன்னு நினச்சி இவரையே இவர் அசிங்கப்படுத்திக்கிற வரலாறு உண்டு. அதனால் இந்த வரியெல்லாம் அவருக்கு பிடிக்கல, இதெல்லாம் அவர் சொல்ல மறுத்துட்டார். இது எல்லாம் தப்பு தப்பான வரி இல்லை, தப்பான சிந்தனை உள்ள ஆர்எஸ்எஸ் ரவிங்கிற ஒரு தவறான மனிதனுக்கு உண்டான சிந்தனைகள் அது. அதனால் அதில் எந்த தவறும் இல்லை சார். நாங்கள் தான் திரும்பி சொல்கிறோம், உங்களுக்கு பிடிச்சா இங்கே இருங்க, பிடிக்கலையா அப்படியே பொட்டி கட்டிட்டு போங்க. நான் எவ்வளோலாம் எடுத்தீங்களோ திருப்பி கூட நாங்கள் கேட்கல, திருடினது கூட திரும்பி தர வேண்டாம், போயிட்டே இருங்க, வேண்டான்னு நாங்கள் சொல்லலை. ஏன்னா நான் அந்த திருடன்னு ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், கணக்கு கேட்டோம் கொடுக்கல, கணக்கு கொடுக்காமல் ஆளுநர் போயிட்டாருன்னா ஒரு திருட்டு பிள்ளி வந்துடும் அவர் பேரில். அதனால் என்னோடய தாழ்வான கோரிக்கை, அவர் கணக்கு கொடுக்க சொல்லுங்கள், கொடுத்துட்டு கம்பெனியை காலி பண்ணிட்டு போக சொல்லுங்கள், பிரச்சனையே இல்லை. கருத்துக்களை பண்ண நன்றி சார். மகிழ்ச்சினா. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.